குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தியானம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி தெரியுங்களா? ஏங்க, நான் கடலுக்குள்ளே மூழ்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி எதுவோ அதுக்கு ஈக்குவலான கேள்வி தான் இது. கடலுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது பார்க்க வேண்டியது, எவ்வளோ உயிரினங்கள் வாழுது, அது ஒரு தனி, அது ஒரு தனி உலகம். அது உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அது போல தான் தியானம்னு எல்லோரும் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஏதோ நம்ம கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்படியே யார்கிட்டே எதுவும் பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருந்துடக்கூட ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அந்த விஷயம் தியானம் அப்படின்றது கம்மியான விஷயம். தியானத்தை தாண்டி அது தவமாக மாறும்போது அண்ட சராசரத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். முதல்ல தியானம்னா என்ன, தவம்னா என்னன்னு பார்த்துருவோம். தியானம் என்பது என்ன? ஒரு சில மணித்துளிகள் இல்லை ஒரு சில நிமிடங்கள் நம்ம டெய்லி உட்கார்ந்து நம்ம மனசை எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காகவோ இல்லை மூச்சை கவனிக்கிறதுக்காகவோ எந்த அளவுக்கு நமக்குள்ளே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக உட்காரக்கூடியதை தியானம்னு சொல்லலாம். ஆனால் தியானம் அதிகரிக்க 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 அது தாரணைன்னு மாறும். தாரணை அப்படின்றது அப்படி போக போக தவம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து மாறிடும். அப்போ தியானம்ன்றது தவம் அப்படின்ற நிலைக்கு போகும்போது ஒரு மனிதனுக்குள்ள ஏகப்பட்ட அதிசயங்கள் நடக்கும். அவன் பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவன் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயம்லாம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். மனம் ஒருநிலைப்பட இந்த உலகத்தில் அவன் எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம் அப்படின்னக்கூடிய விஷயங்கள் கிரியேட் ஆக ஆரம்பிக்குங்க. ஏன்னா எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது தான். மனம் இல்லாமல் எந்திரிக்க முடியாது, மனம் இல்லாமல் சாப்பிட முடியாது, மனம் இல்லாமல் நடக்க முடியாது, மனம் இல்லாமல் தூங்க முடியாது, மனம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. மனம் 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 தான், மனம் தான் எல்லாத்துக்கும் பேஸ். மனம் தான் ஜோ பைடனாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், இல்லை ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இல்லை நீ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், செந்தமிழன் சீமானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மனம் தாங்க. மனம் இல்லை என்றால் எதுவும் கிடையாது. அப்போ இந்த மனசை ஒருத்தன் எப்படி கையாள்றதுன்ற அந்த விஷயத்த சில பயிற்சி முறைகள் மூலியமாக, உபதேசிக்கப்பட்ட பயிற்சி மொழிகள் முறைகள் மூலியமாக ஒருத்தன் கற்றுக்கிட்டான் அப்படின்னா அந்த மனதை வைத்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே எங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத மனக்கண்ணில் பார்க்க முடியும். அந்த கண்ணை அந்த இதெல்லாம் கொஞ்சம் மேஜிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஆசையை கிளப்புறக்காக சொல்ல, இருக்கக்கூடிய நீங்கள் பெனிஃபிட்ஸை கேட்டதுனால சொல்கிறேன். முதல்ல நீங்கள் பேசிக்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறோன்னு வைங்க, நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாகிடும். வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படின்றாங்க. அப்போது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் அதிகமாகும் போது உங்கள் எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த வேலையை மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சுருவீங்க. அந்த வேலையில் எந்த ஒரு பிசுறு இல்லாமல் முடியும். இந்த வேலைகள் ரொம்ப சிறப்பாக முடியும் போது உங்களுக்கு அதில் நுட்பம் அப்படிம்பாங்க, அந்த டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த நுட்பம் அதிகமாக உங்களுக்கு தெரிய 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 வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு அந்த தொழில் சார்ந்தோ இல்லாமல் அந்த விஷயம் சார்ந்தோ உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ எப்போ ஒரு மனிதனுக்கு பணம் காசு பேரு புகழ் வந்துருச்சுனாவே இதெல்லாம் ரொம்ப பேசிக்காகவே கிடச்சிடும். நீங்கள் தியானமும் தவமும் பண்ண போன இதெல்லாம் ஒருத்தனுக்கு கிடச்சிருச்சுனாவே அடுத்து என்ன, அடுத்து பெருசாக எது இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு மனிதன் பார்த்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்படி ஒருத்தன் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான்னாலே அவனுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமாக இருக்கும். தனக்குள் நோக்கிய பயணத்துக்குள்ளே அடுத்து போவான். அந்த பயணத்துக்குள்ளே போகும்போது தான் நம்ம யாருன்ற ரகசியம், இந்த பிரபஞ்ச ரகசியம் என்ன, உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னெல்லாம் உயிரினங்கள் இருக்குது, அதனுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, எப்படி பிறக்குது எப்படி இறக்குது, இந்த பூமியை தாண்டி எத்தனை கோள்கள் இருக்குது, அந்த கோள்களில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த சூரிய குடும்பத்தை தாண்டி பால்வெளி அண்டத்தை தாண்டி இன்னும் எத்தனை கோடி அண்டங்கள் இருக்குது, அந்த அண்டங்களில் எத்தனை உயிர்கள் இருக்குது, எத்தனை உயிர்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இது அத்தனையும் உங்களுக்கு தெரிய வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். இது எப்படின்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு சம்பளம்ன்ற மாதிரி, எவ்வளவுக்கு எவ்வளவு தவத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பல ரகசியங்களும் பல அற்புதங்களும் மாபெரும் மிராக்கிள் நடக்குங்க. இதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா தவத்திற்கு அப்பேற்பட்ட பலன்கள் உண்டு. சும்மா சின்ன விஷயம் கிடையாது. தனக்குள் ஒரு மனிதன் கடக்க ஆரம்பிச்சிட்டானாவே அந்த நான்ற தன்மையை தாண்டும் போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் ஆகிடுவான். அவனுக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது. அந்த அப்சல்யூட் அப்படிம்பாங்க, அந்த அப்சல்யூட்டுக்குள்ளே கலந்துட்டானாவே வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ரகசியங்களை அவனுக்கு கற்றுத்தரும். இதாங்க விஷயம்.